புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபரை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த மாதம் கோரிமேடு, ரெடியார்பாளையம், லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்தது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனை அடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ECR சாலை லதா ஸ்டீல் அருகே கோரிமேடு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது வேகமாக வந்த இருசக்கர வாகனத்தில் நபரை நிறுத்தி விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆந்திராவை சேர்ந்த சந்தோஷ்குமார் பாபு என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அவரது கூட்டாளி ஷயத் பாஷாவுடன் சேர்ந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து சுரேஷ் பாபுவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஷயத் பாஷாவை தேடி வருகின்றனர். இவர்கள் மீது கர்நாடகா, ஆந்திரா மற்றும் ஹைதராபாத் ஆகிய காவல் நிலையங்களில் 30 மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து 65 வயது முதியவரை போஸ்கோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். பாகூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன், 65. இவர் 7 வயது சிறுமிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். தகவல் அறிந்து சிறுமியின் பெற்றோர் இதுகுறித்து பாகூர் போலீசில் புகார் தெரிவித்தனர். அதன் பேரில் பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து தலைமறைவான ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் கோபி என்பவர் கடந்த 25/7/2024 அன்று இணைய வழி காவல் நிலையம் வந்து ஆன்லைன் டிரேடிங்கில் அதிக வருமானம் கிடைக்கும் என இணைய வழி மோசடிக்காரர்கள் ஆசை வார்த்தை கூறியதை கேட்டு 39,25,000 ரூபாய் முதலீடு செய்து கடந்த 2 மாதங்களாக அவர்களிடம் இருந்து எந்த வருமானமும் இல்லை என்பதால் இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அது சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்களின் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டதில் 18 வங்கி கணக்கிற்கு கோபி பணம் அனுப்பியிருப்பது தெரியவந்தது. அதில் பீகார், டெல்லி, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் வங்கியில் இணைக்கப்பட்டிருந்த மொபைல் எண்கள் விலாசம் தெரிந்ததால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் இணைய வழி காவல் ஆய்வாளர்கள் கீர்த்தி மற்றும் தியாகராஜன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அதில் தலைமை காவலர் மணிமொழி, காவலர் அருண் வினோத் அடங்கிய தனிப்படை போலீசார் நேற்று தெலுங்கானா விரைந்து மேற்படி வங்கிக் கணக்கை உபயோகம் செய்த நபரை விசாரித்ததில் அவருடைய வங்கிக் கணக்கிற்கு கடந்த 1 வருடத்தில் மட்டும் 13 ரூபாய் மோசடி செய்யப்பட்ட பணம் வந்து சென்றது தெரியவரவே அவரை கைது செய்து தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் இன்னும் பல்வேறு வங்கிக் கணக்குகள் தொடர்பு இருப்பதால் அது சம்பந்தமாக கொல்கத்தா, டெல்லி, பீகார் ஆகிய இடங்களுக்கு செல்லவும் இணைய வழி போலீசார் முடிவு செய்துள்ளனர். இதுபற்றி இணைய வழி காவல் முதுநிலை கண்காணிப்பாளர் பொதுமக்களுக்கு கூறுவது என்னவென்றால், உங்கள் வங்கிக் கணக்கை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். உங்கள் வங்கிக் கணக்கிற்கு எவ்வளவு பணம் வருகிறதோ அதற்கு 2% உங்களுக்கு கமிஷன் தருகிறோம் என்று யாரும் உங்களுடைய வங்கிக் கணக்கை கேட்டால் கொடுக்க வேண்டாம். பெரும்பாலும் இணைய வழி மோசடிக்காரர்கள் இதுபோன்று மற்றவர்களுடைய வங்கிக் கணக்கிற்கு மோசடி செய்யப்பட்ட பணத்தை பெற உபயோகப்படுத்திக் கொள்கின்றனர். அதிக வருமானத்திற்கு ஆசைப்பட்டு இணைய வழியில் வருகின்ற அழைப்பை ஏற்று பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என்றும், இணைய வழியில் வருகின்ற விளம்பரங்களை வைத்து சந்தை மதிப்பில் அதிகமாக இருக்கின்ற பொருட்களை குறைந்த விலையில் பொருள் கிடைக்கிறது என்று நம்பி வாங்க வேண்டாம். கட்டாயம் நீங்கள் இணைய வழி மோசடிக்காரர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய பிரபல யூடியூபரின் மகனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்த நிலையில் அச்சிறுமியின் குடும்பத்தை மிரட்டியதாக வந்த புகாரின் பேரில் மதுரையைச் சேர்ந்த சிக்கா அவரது மனைவி சுமி மற்றும் ரவுடி பேபி சூர்யா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 11 வகுப்பு பயிலும் சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி திடீரென ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த மதுரையைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் சிக்கந்தன் ஷா சுமி தம்பதியின் மகன் அஷ்ரப் அலியை சைபர் கிரைம் போலீசார் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்தனர். இதனிடையே சிறுமியின் குடும்பத்தை மிரட்டியதாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரை தொடர்ந்து ரவுடி பேபி சூர்யா, அவரது சகோதரி சுமி, கணவர் சிக்கந்தன் ஷா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் இன்று அழைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சக குற்றவாளியை ஜாமீனில் எடுக்காததால் ஆத்திரத்தில் டிரைவரை கத்தியால் வெட்டிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் பொதுக்குளத்தை சேர்ந்தவர் அலெக்ஸ். இவரை கடந்த ஜனவரி மாதம் சாராய கடையில் ஏற்பட்ட தகராறில் மணவெளி பகுதியைச் சேர்ந்த இளையராஜா, டிரைவர் வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய மூவரும் சேர்ந்து அலெக்ஸின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து இளையராஜா உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இளையராஜாவை அவரது மனைவி கடந்த ஜூலை மாதம் ஜாமீனில் எடுத்தார். இதற்கு பின் வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய இருவரும் சிறையில் இருந்து வெளியில் வந்தனர். நேற்று நோணாங்குப்பம் ஆறு அழுத்து வேளையில் இளையராஜா, வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய மூவரும் மது குடித்தனர். அப்பொழுது எங்களை ஏன் ஜாமீனில் எடுக்கவில்லை என கேட்டு வெங்கடேசன், செல்வகுமார் இருவரும் சேர்ந்து இளையராஜாவை கத்தியால் வெட்டினர். அதில் பலத்த காயமடைந்த அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து வெங்கடேசன் 35, செல்வகுமார் 32 ஆகிய இருவரையும் கைது செய்து இருவரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் சிவன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்த வழக்கில் நகராட்சி நில அளவையாளரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் கோவில் 10 ஸ்ரீ பார்வதீஸ்வரம் கோவிலுக்கு சொந்தமாக நகர பகுதியில் பல கோடி மதிப்பில் இடங்கள் உள்ளது. இந்த இடங்கள் போலி ஆவணம் தயார் செய்து விற்பனை செய்யப்படுவதாக இந்த முண்டணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து துணை கலெக்டர் ஜான்சன் புகாரின் பேரில் காரைக்கால் நகர போலீசார் சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை செய்தனர். இதில் கோவிலுக்கு சொந்தமான இடம் போலி ஆவணம் தயார் செய்து இடம் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது. அதையடுத்து காரைக்கால் கீழ காசாக்குடி பகுதியைச் சேர்ந்த சிவராமன் 45 என்பவரை கடந்த 7 போலீசார் கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆனந்த் என்பவர் மீது வழக்கு பதிந்து அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் போலி ஆவணம் தயார் செய்தது தொடர்பாக காரைக்கால் நகராட்சியில் பணிபுரியும் அரசு நில அளவையாளர் ரேணுகா தேவி 45 என்பவரை போலீசார் நேற்று கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் பல முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிகிறது. 27/9/2024 காலை 9:30 சிறப்பு துணை உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் அவர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலைய ஜிடி பொறுப்பில் இருக்கும்போது வள்ளி 42 வைஃப் ஆஃப் ராமலிங்கம், என் 18 நாகமுத்து மாரியம்மன் கோவில் வீதி பின்புறம் வாழைக்குளம் புதுச்சேரி என்பவர் நிலையம் வந்து இன்று காலை சுமார் 6:50 இருந்து அவரது மகன் விக்ராந்த், 11 வயது, சன் ஆஃப் ராமலிங்கம் என்பவரை வீட்டிலிருந்து காணவில்லை என்றும் அவரை யாரோ கடத்தி சென்று இருக்கக்கூடும் என்றும் சந்தேகமாக உள்ளதாக புகார் கொடுத்தார். மேற்படி புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை காவல் நிலைய குற்ற எண் 124/2024 U/S 137 என்கின்ற 2 BNS 2023 வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நரா சைத்தன்யா IPS அவர்களின் உத்தரவின் பேரில்
கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் மிஸ் எம் பி என் வி லக்ஷ்மி சௌஜன்யா IPS அவர்களின் மேற்பார்வையில் திரு ஜெய்சங்கர் வட்ட ஆய்வாளர் அவர்கள் மற்றும் திரு சிவபிரகாசம் உதவி ஆய்வாளர் அவர்களின் தலைமையின் கீழ் இரண்டு தனிக்குழுக்களாக பிரிந்து காணாமல் போன சிறுவன் விக்ராந்த் 11 வயது சன் ஆஃப் ராமலிங்கம் அவர்களது வீட்டின் அருகில் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் இருந்து CCTV கேமராக்களை ஆய்வு செய்து பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் கடற்கரை மற்றும் பூங்கா போன்ற இடங்களில் தேடி வந்த நிலையில் புதுவை பாரதி பூங்காவில் சுற்றி திரிந்து கொண்டு இருந்த காணாமல் போன சிறுவன் விக்ராந்தை முத்தியால்பேட்டை காவல் நிலைய சிறப்பு நிலை தலைமை காவலர்கள் நாகராஜ் மற்றும் பாலமுருகன் இருவரும் கண்டுபிடித்து சிறுவனை காவல் நிலையத்தில் ஆஜர் செய்தனர். விசாரணைக்கு பின்னர் காணாமல் போன சிறுவன் விக்ராந்தை அவரது தாயாரிடம் நல்ல நிலையில் ஒப்படைக்கப்பட்டார். மேற்படி காணாமல் போன சிறுவன் விக்ராந்தை புகார் கிடைத்த சுமார் 1.5 மணி நேரத்திற்குள் கண்டுபிடித்த முத்தியால்பேட்டை காவல் நிலைய காவலர்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா IPS அவர்கள் வெகுவாக பாராட்டினார். வில்லியனூர் அருகே பயங்கர ஆயுதங்களுடன் பாதுங்கியிருந்த 3 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை போலீசார் எடுத்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் SP வம்சிதா ரெட்டி உத்தரவின் பேரில் ஆரியபாளையம் மங்களபுரி நகர் அருகே வில்லியனூர் போலீசார் ரோந்து பணியில் நேற்று இரவு ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றி திரிந்த 3 வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது சாரம் பகுதியை சேர்ந்த சூர்யா, ஆரியபாளையத்தை சேர்ந்த ரோஹித், பிச்சவிராயன்பேட்டையை சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் அவர்களது இருசக்கர வாகனத்தில் பயங்கர ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து 3 வரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைதானவர்கள் மீது கொலை முயற்சி, வழிப்பறி ஆகிய வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே பெண்ணிடம் ₹40 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாகூரை சேர்ந்தவர் ஷர்மிளா, இவரை மர்ம நபர்கள் டெலிகிராம் செயலியில் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேளையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என்றனராம். அதன்படி பலமுறை ஷர்மிளா குறிப்பிட்ட செயலி மூலம் ₹40 லட்சம் வரை முதலீடு செய்ததாக தெரிகிறது. முதலீட்டை விட லாபம் 2 மடங்கு கிடைத்திருப்பது போல இணையதள வங்கி கணக்கில் காட்டப்பட்ட நிலையில் அவரால் முதலீட்டையும் லாபத்தையும் பெற முடியவில்லையாம். இது தொடர்பாக புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வெள்ளியனூரில் கஞ்சாவுடன் பிறந்தநாள் கொண்டாடிய சென்னை சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் இளைஞர்கள் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நேற்று முன்தினம் இரவு சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். போலீசாரை கண்டதும் ஒரு கும்பல் தப்பியோட முயன்றது. இதில் 4 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் ஆத்துவாய்க்கால்பேட் ஆரோக்கியநாதன் 18, சாமியார் தோப்பு சிவா 20, புதுநகர் விஸ்வா 20 மற்றும் சென்னையை சேர்ந்த 17 வயது சிறுவன் என தெரிய வந்தது. ஆரோக்கியநாதன் சென்னை கோயம்பேட்டை சேர்ந்த 17 வயது சிறுவன் மூலம் அங்கிருந்து கஞ்சா வாங்கி வந்து பிறந்தநாள் பார்ட்டியில் நண்பர்களுக்கு கஞ்சா வழங்கி கொண்டாடியது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 100 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிரபல தனியார் வங்கிகள் நிதி நிறுவனங்களின் முத்ரா லோன், தனலட்சுமி ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் போன்ற பெயரை சொல்லி குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருவதாக புதுச்சேரியைச் சேர்ந்த 132 நபர்களிடம் கடந்த 5 மாதத்தில் 1.82 லட்சம் மோசடி. கடந்த 6 மாதங்களாக வங்கியில் இருந்து கடன் தரும் மேலாளர் பேசுகிறேன் என்று சொல்லி குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் வாங்கி தருகிறோம், ஜாமீன்தாரர்கள் யாரும் தேவையில்லை, உங்களுடைய வங்கி பரிவர்த்தனையை வைத்து உங்களுக்கு கடன் கொடுப்போம், இன்சூரன்ஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் என ஒவ்வொரு நபரிடமும் அவர்களுடைய அவசரத்தை புரிந்து கொண்டு 2000 ரூபாய் முதல் 16 லட்சம் ரூபாய் வரை புதுச்சேரியை சேர்ந்த 132 நபர்களிடம் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 1.82 லட்சம் ரூபாய் இணைய வழி மோசடிக்காரர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது.
பொதுமக்கள் குறைந்த வட்டியில் பணம் கொடுக்கின்றோம், ஜாமீன் தேவையில்லை, இதுபோன்ற காரணங்களை சொல்லி லோன் தருகிறோம் என்று பிரபல வங்கிகளின் அல்லது நிதி நிறுவனங்களின் பெயர்களை சொல்லி பொதுமக்களை ஏமாற்றுவது அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி புதுச்சேரி இணையவழி போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றனர். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கஞ்சா, கூல், லிப், ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பழக்கத்தால் சீரழிந்து வருகின்றனர். காவல்துறையினரும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட் சுப்பிரமணியர் கோவில் தெருவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பெரிய அளவில் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து லாஸ்பேட்டை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த செந்தில் வேலன் மற்றும் முகேஷ்குமார் ஆகிய இருவரை விசாரித்தனர். விசாரணையில் பெங்களூரிலிருந்து ஹான்ஸ், கூல்லு, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவர் மேலும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட 2 இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட சிவராந்தகம் பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலையை கடந்த மாதம் நள்ளிரவில் மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர். இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் மங்களம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது எம்ஜிஆர் சிலை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவன் மற்றும் சாரதி பூவரசன் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து ரெயின்போ நகரில் பதுங்கி இருந்த மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர். விசாரணையில் மது போதையில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியது தெரிய வந்தது. மேலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.